வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ஷெட்யூல் பார்க்க போகிறோன்னா, அதாவது 26ஆம் தேதி இன்னைக்குள்ள மேட்சோட ஷெட்யூல் தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் ஐஎஸ்எல் மேட்ச் தான் கவர் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸுக்கும் வெஸ்ட் காம்பிரிட்ஜுக்குள்ள ப்ரீமியர் லீக் மேட்ச் தான் கவர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா நியூ காஸ்டல் யுனைட்டடுக்கும் லெட் யுனைட்டடுக்கும் உள்ள ப்ரீமியர் லீக் தான் கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து இன்டர் மிலனுக்கும் மில்லனுக்கும் உள்ள மேட்சை வந்து கவர் பண்ணுறோம். அடுத்து வந்து சவுத்ஹாம்ப்டனுக்கும் அர்சனலுக்கும் உள்ள ப்ரீமியர் லீக் கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிட்டி மேட்ச்சும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 7 மேட்ச் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ 7 மேட்சுக்குமே ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே 50 ரூபாவை எல்லா 7 மேட்சுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒரு மேட்ச் வந்து அதிகமாகவும் ஒரு மேட்ச் வந்து கம்மியாகவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஎஸ்எல் மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கடுத்துக்கு ப்ரீமியர் லீக் மேட்ச்சுக்கும் நீங்கள் 100 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இல்லாமல் 200 ரூபான்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு. ஸோ எல்லா மேட்சுக்கும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் எல்லாருக்குமே. ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக 7 மேட்சும் ப்ளே பண்ணுறதா இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் மட்டும் செலக்டடாக ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் ப்ளே பண்ணுற மேட்ச் மட்டும் லாஸ் ஆனால் அது வந்து இதாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.